இசையமைப்பாளரும் நடிகருமான விஜய் ஆண்டனியை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அவர் இயல்பாகவே ரொம்ப அமைதியாக இருப்பார், ரொம்ப மெதுவாக தான் பேசுவார். அது மட்டும் இல்லாமல் இப்போ அவரோட மகள் மறைவுக்கு அப்புறம் ரொம்பவே அமைதியாகிட்டார். அவரோட பேச்சிலையும் சரி நடவடிக்கையிலையும் சரி ரொம்ப பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ரீசன்ட் டேஸாக அவர் காலில் செருப்பு போடுறதில்ல, ஸோ செருப்பு போடுறத தவிர்த்துட்டு வராரு. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு வேலை அது வேண்டதாக கூட இருக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க. ஆனால் இனி செருப்பு அணிய மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது ஏன் அப்படின்னும் அதை குறித்து விளக்கம் கொடுத்திருக்காரு. ஹைதராபாத்தில் நடந்த அவரோட மழை பிடிக்காத மனிதன் பட ப்ரமோஷன் நிகழ்ச்சி நடந்தது. இந்த ஒரு நிகழ்ச்சியில் வந்து இதை பற்றி கேட்டாங்க. நான் சில நாட்களுக்கு முன்னாடி செருப்பு போடாமல் சுற்றிட்டு இருந்தேன், அந்த அனுபவம் எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சு. செருப்பு அணியாதப்போ மனசுக்கு கொஞ்சம் அமைதி கிடைச்ச மாதிரியும் இருந்தது, ஆரோக்கியத்துக்கும் அது ரொம்ப நல்லது தான். அது மட்டும் இல்லாமல் நமக்குள்ளே இருக்கிற தன்னம்பிக்கையை இன்னுமே அது வளர்க்குது. நான் எப்பவும் செருப்பு இல்லாமல் சுத்த ஆரம்பித்தனோ அந்த சமயத்திலேருந்து எந்தவித நெருக்கடிக்கும் நான் ஆளாகலை. வாழ்நாள் முழுசும் செருப்பு அணியாமையே இருக்க விரும்புகிறேன், இது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு இதுக்கான விளக்கத்தை கொடுத்துருக்காரு விஜய் ஆண்டனி. ஸோ நம்மளால் வந்து கொஞ்சம் தூரம் கூட செருப்பு இல்லாமல் நடக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் விஜய் ஆண்டனி வந்து இன்னுமே நான் செருப்பே போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி மோர் அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.